வணக்கம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்துல சிலம்பரசனுடைய நடிப்புல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில கேங்ஸ்டர் டிராமாவா தமிழ்ல வெளியே வந்திருக்கிற படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு முதல்ல பாரதியாருடைய கவிதையான அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்றதுதான் டைட்டலா வச்சிருந்தாங்க. மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கெல்லாம் நாமளே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அதே கவிதையில இருக்கிற அடுத்த லைனான வெந்து தணிந்தது காடுன்றத இந்த படத்துக்கு டைட்டலாக வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு இவங்க முன்னவே டிசைட் பண்ண அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன்றதே டைட்டலாக வச்சிருந்தா நல்லாவும் இருந்திருக்கும், ஓரளவுக்கு பொருத்தமாக இருந்திருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தை டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை எழுதினவர் ஜெயமோகன் அப்படின்ற ஒரு நாவல் ஆசிரியர். அவருடைய கதையை தான் இவர் படமா எடுத்துருக்கிறாரு. அசுரன் படமும் ஒரு நாவலுடைய கதை தான். அதை எப்படி நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் பிசுறு தட்டாம எடுத்து அழகா நீட்டா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாரோ அதே போலதான் இயக்குனர் கௌதம் மேனனும் இந்த நாவலுடைய கதையை பிசுறு தட்டாம எடுத்து அழகா நீட்டா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அசுரன் படத்துல தனுஷ் எப்படி ஒரு பிரமிக்கத்தக்க நடிப்பை கொடுத்து நம்மளெல்லாம் ஆச்சரியத்துல ஆழ்த்தினாரோ அதே போல சிம்புவும் இந்த படத்துல பிரமிக்கத்தக்க ஒரு நடிப்பை கொடுத்து நம்மளெல்லாம் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கிறாரு. ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன், நான் சிம்புவையும் தனுஷும் கம்பேர் பண்ணல. சிம்புவும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காரு, சிம்புவும் ஒரு நல்ல நடிகர் தான் சொல்றேன். இந்த மாதிரி படத்துல சிம்பு இது வரைக்கும் நடிக்கலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் சிம்பு கொடுத்திருக்கிறாரு. மிக அருமையா மிக சிறப்பா நடிச்சிருக்காரு சிம்பு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இருக்கிற ஹைலைட்டடான விஷயமே இந்த படத்துல ஒரு சீன்ல கூட எங்கேயுமே நம்மளுக்கு சிம்பு ஆக்டர் சிம்புவா நம்மளுக்கு எங்கேயுமே தெரியாம அந்த முத்து வீரன் கதாபாத்திரமாவே சிம்பு வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்துக்கு சிம்புக்கு கிடைச்ச வெற்றியா கூட நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோனே சொல்லலாம், அது வேற யாரும் இல்ல நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான். இப்பதான் போன ரிவியூல என்னத்தல இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த படத்துல தலைவன் வேற ரகம்ன்ற மாதிரி தலைவன் வேற லெவல்ல பிஜிஎம்மோ சாங்ஸும் பண்ணிருக்காரு. கௌதம் மேனன் ஏ ஆர் ரஹ்மானுடைய காம்பினேஷன்ல அந்த படங்களுடைய பாட்டுங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கு. உதாரணத்துக்கு விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா போன்ற படங்களுடைய பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துலயும் ரெண்டு மூணு பாட்டு நல்லா இருக்கு. பாட்டை தாண்டி முக்கியமா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் வேற லெவல்ல பண்ணிருக்காரு ஏ ஆர் ரஹ்மான். இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அது ஏ ஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும்னு சொன்னா அது மிகையாகாது. இன்ஃபேக்ட் கோப்ரா படத்துல எனக்கு இருந்த டவுட்டும் இந்த படத்துல இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். டைட்டில் கார்டில் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் மியூசிக் பை ஏ ஆர் ரஹ்மான்னு போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரிஜினலாக ஸ்கோரிங்கும் மியூசிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் தான் பண்ணாரு அப்படின்னாக்கா அப்போ மற்ற படத்துக்கெல்லாம் யார் பண்ணுது? இந்த படத்தை பார்த்த எல்லாருமே பரவலாக சொல்ற ஒரு கருத்து, ஒரு சின்ன சாதாரண கிராமத்துல இருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பையன் பொழப்புக்காக பாம்பேக்கு போய் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற பெரிய டான் கிட்ட மோதி கடைசியில் பாம்பேக்கே பெரிய டான் ஆயிடுறான். இது என்ன புது கதையா? கௌதம் மேனன் என்ன பெருசா சாதனை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாஸ்தவம் தான் இது ஒன்றும் புது கதை இல்லை. உலக சினிமா பட்டியலில் முக்கியமான இடத்துல இருக்கிற காட்ஃபாதர் படமும் இந்த மாதிரி ஒரு கதையை கொண்ட படம் தான். காட்ஃபாதர் படத்தை இன்ஸ்பயராக கொண்டு எடுக்கப்பட்ட நாயகன் படமும் இந்த கதை தான். நாயகன் படத்தை எடுத்த மணிரத்னம் எடுத்த இன்னொரு படம் தளபதியும் இதே போல ஒரு கதை தான். இந்த ரெண்டு படத்தோட இன்ஸ்பிரேஷனாக வந்த தலைவா படமும் இதே கதை தான். தனுஷ் நடிப்பில் வெளியே வந்த புதுப்பேட்டை படமும் இதே கதை தான். அவ்வளோ ஏன் சமீபத்துல வந்து பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்ச கேஜிஎஃப் படமும் இதே கதை தான். என்ன பண்ண முடியும், இருக்கிறதே நாலஞ்சு ஜேனர் தான். ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி எடுக்கணும்னாலே ஒரு அடிமட்ட நிலைமையில கஷ்டப்படுறவன் எப்படி படிப்படியா மேலுக்கு வந்தான், அவன் எப்படி பெரிய டான் ஆனான்றதான் காமிச்சு ஆகணும். வேற என்னத்தை காட்ட சொல்றீங்க? இருந்தாலும் இயக்குனருங்க படத்துக்கு படம் தன்னுடைய ஸ்டோரி ரைட்டிங்காலையும் ஸ்டார் காஸ்டிங்காலையும் எந்த அளவுக்கு அந்த படத்தை சுவாரஸ்யப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் அந்த படத்தோட வெற்றியே நிர்ணயிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த படம் ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம். சித்தார்த்தா நுனின்றவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல இது ஒரு ஸ்ட்ராங்கான படம்னே சொல்லலாம். அவருடைய ஃப்ரேம்ஸும் ஆங்கிள்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட எடிட்டிங்க ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் இல்லை, கௌதம் மேனனுடைய எல்லா படத்தையும் கிட்டத்தட்ட ஆண்டனி தான் எடிட் பண்ணியிருப்பாரு. காக்க காக்க, விண்ணை தாண்டி வருவாயா, வேட்டையாடு விளையாடு, வாரணமாயிரம் இது போன்ற எல்லா படத்தையும் ஆண்டனி தான் எடிட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இவருடைய எடிட்டிங்கும் கட்ஸும் கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். அப்பேற்பட்ட ஆண்டனியே இந்த படத்தை 3 hours விட்டு வச்சிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஃபுட்டேஜ் எல்லாம் 6 hours இருந்துச்சோ என்னமோ தெரியல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்த்த பெரும்பாலானவங்க இந்த படம் நாயகன் படம் கதை மாதிரியே இருக்கு, புதுப்பேட்டை படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பேட்டை கதையும் இந்த கதையும் வேணா சிமிலர் ஒரே மாதிரி வேணா இருக்கலாம். ஆனா கௌதம் மேனனுடைய இயக்கத்துல இந்த படம் ஒரு வித்தியாசமான படமா தான் வந்திருக்கு. இந்த படத்தோட டுரேஷன் 3 hours இருக்கிறதுனால நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியலாம். இந்த படம் அப்படிதான் இருக்கும், ஏன்னா இது கௌதம் மேனனுடைய படம், ஜெயமோகன் ரைட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு படம்.
அதுவும் சிம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நடிச்சிருக்கிற ஒரு படம். சினிமா ரசிகர்களும் சிம்பு ரசிகர்களும் நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு வருத்தான படம் தான் இது. இல்லை இந்த படம் நாயகன் படம் மாதிரியே இருக்கு, புதுப்பேட்டை படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றதா இருந்தா, சரி சிம்பு நடித்த நாயகன் படம், சிம்பு நடித்த புதுப்பேட்டை படம்னே வச்சுங்களேன். இப்போ என்ன கெட்டுப்போச்சு? இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு சினிமா ரசிகனா எனக்கு ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த படத்தில் இந்த கேங்ஸ்டர் போர்ஷன் எல்லாம் தவிர இந்த லவ் போர்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் புதுமுக நடிகையா ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த கேங்ஸ்டர் போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த லவ் போர்ஷனை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தா விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக வந்திருக்கோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பாம்பேல வேலு நாயக்கர் வேலு பைக்கு அப்புறம் முத்து பைன்ற மாதிரி காட்டி தான் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்குறாங்க. பாஷா பையை எப்படி மறந்துட்டாங்கன்னு தெரில. பாஷா பையோட தயவு இல்லாம பாம்பேல உங்களால பொழப்பு நடத்திட முடியுமா? யங்ஸ்டர்ஸ்க்கும் இளைஞர்களுக்கும் நான் ஒரு விஷயத்த வெரி கிளியரா இங்க சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு யாராச்சும் ஒரு கன் இருந்தா போதும், பாம்பேல பெரிய டான் ஆயிடலாம் போல தெரிதேன்னு கிளம்பி கிளம்பி போயிட போறீங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, அதெல்லாம் கௌதம் மேன் படத்துல மட்டும்தான் நடக்கும். வேலு பையன் பாஷா பையன் போய் கேட்டு பாருங்க, கேங்ஸ்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக என்னுடைய ரிவ்யூஸில் மற்ற விமர்சகர்களை பற்றி எதுவும் பேச மாட்டேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படம் எப்படி இருந்துச்சு அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளே கடுப்பேத்துறார் மயிலாட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசி வச்சுக்கிறாரு. அவர் யாருன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவருக்கு நம்பினா சொல்கிறது, இந்த விருமன் படத்தில் கார்த்தி ஒரு பழமொழி சொல்லுவார், அக்கப்போர் பிடிச்ச நாயி வக்கப்போரில் உக்காந்துட்டு தானம் திங்காதான் திங்குற மாட்டேன் திங்க விடாதான்னு. அந்த பழமொழி வேணா அவருக்கு கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுற வீடியோங்களும் இந்த விமர்சனமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான் என் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய ஆதரவு. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ யாரு? எஸ்டி யாரு? தம்பி, இந்த படத்துல வரல வச்சு எதுவும் வித்த காட்டக்கூடாதுன்னு தான் சிம்புடைய வரல இந்த படத்துல வெட்டுக்கிறாங்க, பார்த்தா இல்ல? உங்களுக்கு எப்படி வசதி? நீங்க பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா?